காலத்தின் ஓட்டத்தில், நாகரிகத்தின் வளர்ச்சியில், பண்பாட்டு மலர்ச்சியில் மனித இனத்திற்கு வரமாக வந்து வாய்த்ததுதான் குடும்பம் என்கிற கட்டமைப்பு. குடும்பம் உறவுகளால் ஆனது. ஒரு சங்கிலி வளையம் போன்றதுதான் குடும்பம். சங்கிலி வளையத்திற்குள் ஒரு வளையம் பலவீனமடைந்துவிட்டால் ஒட்டுமொத்த சங்கிலியும் பலவீனமாகிவிடும். அதேபோன்றுதான் குடும்பத்தில் ஓர் உறுப்பினர் நலமற்று மனநிலை இழந்த நிலையில் வாழக்கூடிய சூழல் வந்துவிட்டால் ஒட்டுமொத்த குடும்பமுமே அதே மாதிரியான சூழலுக்கு உள்ளாகிவிடும். எனவே குடும்பத்தை பேணி பராமரிப்பது என்பது மிக முக்கியமானது. நேற்று வரையில் கூட்டு குடும்பம் இருந்த இந்த மண்ணில் இன்று கூட்டு குடும்பம் சிதைந்து தனி குடும்பம் உருவெடுத்து விட்டது. போகிற போக்கில் தனி குடும்பம் கூட தகர்ந்து தனித்தனி மனிதர்களாக, சின்னஞ்சிறு தீவுகளாக நாம் மாறிவிடுவோமோ என்கிற அச்சம் நம்மை அலைக்கழிக்க தொடங்கிவிட்டது. அதற்கு காரணம் இருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய மண்ணில் விவாகரத்து என்ற ஒன்று அவ்வளவு விரைவாக வந்து சேர்ந்ததில்லை. ஆனால் இன்று நீங்கள் குடும்ப வழக்குகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பார்த்தால் அதனுடைய எண்ணிக்கை பெருகிக்கொண்டே போகிறது. ஆண்டுக்கு ஆண்டு விவாகரத்து செய்து கொள்ளக்கூடியவர்கள் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே போவது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தின் அடையாளம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது விட்டு கொடுத்தலும் புரிதலும் தான். கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும் புரிதலை கொள்ள வேண்டும். ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அந்த சரியான புரிதல் இருவருக்கும் இடையே நிலவ வேண்டும். அதற்கு அடுத்து விட்டு கொடுத்தல் என்பதுதான் மிக முக்கியமானது. கணவனும் மனைவியும் படிக்க வேண்டிய முதற் பாடம் விட்டு கொடுத்தல். அதுதான் கடைசி பாடமும் கூட. இந்த விட்டு கொடுத்தலில்தான் இல்லறத்தின் உன்னதமே சிறப்புறுகிறது. சேர்ந்து வாழ்வதுதான் சிறப்பானது. உறவுகளுக்கு கரம் நீட்டுவதுதான் உன்னதமானது. ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் ஏங்கி தவித்து அன்பின் அடிப்படையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதிலேதான் குடும்பம் ஒரு கோவிலாக பரிணமிக்கிறது. ஆனால் இன்று விவாகரத்து வரக்கூடிய சூழல் எதனால் நேருகிறது என்று பார்த்தால், விட்டு கொடுத்தலும் இல்லை, சரியான புரிதலும் இல்லை. ஒன்று மட்டும்தான் போதும் என்றால் இரண்டு தேவையே இல்லை. ஆனால் இயற்கையும் இறைவனும் ஒன்றோடு நின்று விடுவதில்லை. ஒன்று மட்டும் போதுமென்றால் இரண்டு என்ற ஒன்றுக்கு இடமில்லை என்று சொன்னேன். இரண்டு இல்லாவிட்டால் ஒன்றுக்கே வாய்ப்பில்லை. எனவே இரண்டும் இணைகிற போதுதான் ஒன்றே உருவெடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த குடும்பம் என்கிற பொழுது விட்டு கொடுத்தலும் பரஸ்பரம் புரிதலுமாக எந்த இடத்தில் கணவனும் மனைவியும் இருக்கிறார்களோ அந்த இடம் நிச்சயமாக ஒரு கோவிலாகவே மாற்ற முடியும். மிகப்பெரிய அளவுக்கு போற்றப்பட்ட மனிதர்கள், சிந்தனையாளர்கள், அறிஞர்கள் இவர்கள் கூட வெற்றிகரமாக தங்கள் குடும்ப வாழ்வை நடத்தவில்லை என்பதுதான் வரலாறு. ஆதி சிந்தனையாளனாக போற்றப்படுபவன் சாக்ரட்டீஸ். சாக்ரட்டீஸ் எப்பொழுது பார்த்தாலும் இளைஞர்களுக்கு இடையே விவாதங்களில் ஈடுபட்டிருந்ததையும், கருத்து பரிமாற்றத்தில் காலத்தை கழித்ததையும் அவனுடைய மனைவி அங்கீகரிக்கவில்லை. சாக்ரட்டீஸ் தன்னுடைய இளைஞர்கள் புலைசூழ விவாதங்களில் ஈடுபடுகிற போதெல்லாம் அவனுடைய மனைவி கடுமையான வசை சொற்களால் அவனை வருந்த செய்வாள். அப்படி கடும் வசை சொற்கள் சாக்ரட்டீஸ் மீது பாய்கிற பொழுது சாக்ரட்டீஸ் தன் தோழர்களிடம் சிரித்தபடி சொல்லுவார், இப்பொழுது இடி இடித்து கொண்டிருக்கிறது என்று. எவ்வளவு வசை சொற்களை சொன்னாலும் இந்த விவாதம் என்பது தொடர்ந்து நடக்கக்கூடிய நிலையில் எரிச்சலின் உச்சத்தை அடைந்து விடுகிற சாக்ரட்டீஸின் மனைவி உள்ளிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அவருடைய தலை மீது ஊற்றுவார். அப்படி தண்ணீர் தலை மீது ஊற்றப்படுகிற நேரத்தில், முன்பு இடி இடித்தது இப்பொழுது மழை பொழிகிறது என்று சிரித்தபடி சொல்வார் சாக்ரட்டீஸ். எவ்வளவு பெரிய சிந்தனையாளன், ஆனால் அந்த சிந்தனையாளனுக்கு ஏற்ற ஒரு இல்லற வாழ்வு அமையவில்லை என்பதுதான் வரலாறு நமக்கு காட்டுகின்ற செய்தி. மில்டனை எடுத்துக்கொள்ளுங்கள். பாரடைஸ் லாஸ்ட் என்ற ஒன்றை தந்ததன் மூலம் உலகப்புகழ் பெற்ற அரிய கவிஞன் மில்டன். அந்த மில்டன் தன்னுடைய 35வது வயதில் மேரி பாவல் என்கிற ஒரு பெண்ணை மனம் செய்து கொள்கிறார். இந்த மேரி பாவல் அரச குடும்பத்தை சார்ந்தவள்.
சகலவிதமான சௌபாக்கியங்களோடும் தன்னுடைய வாழ்வை நடத்தியவள். அவள் பிறந்தகத்திலே இருந்து புக்ககம் வந்த பின்பு மில்டனுடைய எளிமை சார்ந்த, ஏழ்மை நிறைந்த, சாதாரண வாழ்க்கையோடு தன்னால் ஒன்றிப்போக முடியவில்லை என்கிற நிலையில் மில்டனை கைவிட்டு அவள் வெளியேறிவிடுகிறாள். மில்டன் எவ்வளவு முயன்று பார்த்தும் அவள் மறுபடியும் வந்து மில்டனோடு வாழ்க்கை நடத்துவதற்கு தயாராக இல்லை. மில்டன் மூன்று முறை திரும்ப திரும்ப திருமணம் செய்து கொண்டார். எந்த திருமணமும் அவருக்கு மகிழ்ச்சியை தரவே இல்லை. வயோதிகத்தில் பார்வை இழந்த நிலையிலேதான் அவர் பாரடைஸ் லாஸ்ட் என்கிற அழியாத காவியத்தை இந்த உலகத்திற்கு வழங்கினார். பாரடைஸ் லாஸ்ட், இழந்த சொர்க்கம். இழந்த சொர்க்கத்தை வழங்கிய மில்டன் இல்லறத்தில் இறுதி வரை சொர்க்கத்தை மீட்டெடுக்கவே முடியவில்லை. அதே போன்றுதான் டால்ஸ்டாயினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. டால்ஸ்டாய் அன்னகரினா என்கிற உலக புகழ்பெற்ற படைப்பை உருவாக்குவதற்கு 3 ஆண்டுகள் செலவழித்தார். அவர் எழுதியதையே மாற்றி மாற்றி எழுதி தன்னுடைய மனம் நிறைவுறுகிற வரையில் அதை விடாமல் அவர் செப்பமிட்டு கொண்டே இருப்பார். அப்படி 3 ஆண்டுகள் அவர் எழுதி அந்த எழுத்து, அவருடைய எழுத்து தெளிவற்றதாக இருக்கும். தெளிவற்ற கிறுக்கலாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை அவருடைய மனைவியாக வந்து வாய்த்த சோன்யா திரும்ப திரும்ப வாசித்து சோர்வின்றி சலிப்பின்றி ஓயாமல் இரவு பகல் உழைத்து அதை மிகப்பெரிய படைப்பாக வருவதற்கு தன் பங்களிப்பை கொடுத்தாள். அந்த அன்னகரினா உலக புகழை பெற்றது. ஒரு நாள் டால்ஸ்டாய் சிந்திக்கிறார், கலிலேயா கடற்கரையில் கால் கடுக்க நடந்து மக்களை சந்தித்து அவர்களுடைய பாவங்களுக்கு இரட்சிப்பை தருவதற்காக முயன்ற கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை விலைபேசியா விற்றார்? இல்லையே. அப்படி என்றால் என்னுடைய படைப்புகளை ஏன் நான் விலைக்கு விற்க வேண்டும் என்று அவர் சிந்திக்க தொடங்கினார். உடனே தன்னுடைய மனைவி சோன்யாவிடம் அவர் சொல்லுகிறார், இயேசு கலிலேயா கடற்கரையில் எப்படி கருத்துக்களை இலவசமாக கைமாறு கருதாமல் வழங்கினாரோ அப்படித்தான் என்னுடைய படைப்புகளும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும். இதற்கு நாம் தனி உரிமை கொண்டாடலாகாது. இதுவரையில் பதிப்புரிமையை உனக்கு வழங்கியிருந்தேன், அந்த உரிமையை நான் விலக்கிவிட விரும்புகிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான். அதுவரையில் தென்றல் தவழ்ந்த அந்த குடும்பத்தில் சூறாவளி சுழன்றடிக்க தொடங்கியது. இருவருக்கும் இடையே மனக்கருத்து மாறுபட்டது. அதற்கு மேல் சோன்யாவோடு வாழ முடியாத நிலையில் 80 வயதை எட்டிய பிறகு காலை 4 மணிக்கு எழுந்து அமர்ந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில், இனி சோன்யாவே உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கு என்னால் இயலாது, என்னை நீ தேடி வரவேண்டாம், அப்படி நான் இருக்கும் இடத்தை கண்டெடுத்து நீ தேடி அடைந்தாலும் கூட உன்னை கண் திறந்து நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன் என்று எழுதி வைத்துவிட்டு புறப்பட்டு விடுகிறார். அப்படி புறப்பட்டவர் பிறகு ஒவ்வொரு இடமாக மாறிக்கொண்டே செல்கிறார், ரயிலில் பயணிக்கிறார். கடைசியில் அவரை கண்டெடுக்கிறாள் சோன்யா. அவள் அவரை சந்திக்க வரும்பொழுது அந்த சந்திப்பை ஏற்க மறுக்கிறார் டால்ஸ்டாய். இறுதியில் அவளை தன் விழிகளால் பார்க்காமலேயே மரணத்தை தழுவிக்கொள்கிறார் டால்ஸ்டாய். எனவே டால்ஸ்டாய்க்கு வாய்க்காத அந்த இனிய இல்லறம், சாக்ரட்டீஸுக்கு வந்து சேராத அந்த இனிய இல்லறம், மில்டனுக்கு வந்து சேராத அந்த இனிய இல்லறம் இன்றைக்கு நம்முள் வந்து வாய்த்திருக்கிறது என்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். மன்னிக்கும் மனோபாவம் நமக்கு வந்து சேர வேண்டும். குறைகளை பெரிதாக நாம் வளர்த்தெடுக்கலாகாது. ஒன்றை எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆணை விட பெண்தான் மன்னிப்பதற்கு தன்னை தயாராக வைத்திருப்பவள். நீங்கள் காவியங்களிலும் இதிகாசங்களிலும் இலக்கியங்களிலும் அதற்கு ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும். சூதில் பணயம் வைத்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள். நெருப்பு குழிகள் நடத்திய ராமனுடைய செய்கையை சீதை மன்னித்தாள். அதே போன்றுதான் மாதவியின் மீது மையலுற்று கைப்பொருள் அனைத்தையும் இழந்து கண்ணீருடன் வீடு திரும்பிய கோவலனை கண்ணகி மன்னித்தாள். நடுக்காட்டில் நள் இரவில் கைவிட்டு விட்டு ஓடிய நலனை தமயந்தி மன்னித்தாள். எனவே ஆண் செய்யக்கூடிய தவறை மன்னிக்கக்கூடிய மனோபாவம் பெண்ணுக்கு இருக்கிறது. ஆனால் பெண் செய்யக்கூடிய தவறை மன்னிக்கும் மனோபாவம் ஆணுக்கு அறவே இல்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. நீங்கள் காவியங்களில் கூட அதற்கு நீங்கள் சான்றுகளை பார்க்க முடியும்.
ஒன்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அகலிகனுடைய தவறை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரா கோதம முனிவன்? இல்லை. அவளை மன்னிக்க மனமில்லாத கோதம முனிவன் கல்லாக சபித்து விடுகிறான். ரேணுகை செய்த பாவம் என்ன? குடத்தில் நீர் எடுப்பதற்கு ஆற்றங்கரை ஓரத்தில் சென்றவள், ஆற்று நீரில் வான வீதி வழியே வந்து கொண்டிருந்த ஒரு கந்தர்வனின் நிழல் படுகிறது. அந்த நிழலை பார்த்து இப்படி ஒரு அழகா என்று ஒரு கணம் மனம் சஞ்சலப்பட்டாள். அவ்வளவுதான் அவள் செய்த குற்றம். அதற்காக அவளுடைய தலையையே தன் மகன் பரசுராமனை வைத்து வெட்டச் செய்தவன்தான் ஜமதக்கினி என்கிற முனிவன். எனவே ஜமதக்கினி ரேணுகையை மன்னிக்கவில்லை. அதே போன்றுதான் நீங்கள் கோதமனும் அகலிகையை மன்னிக்கவில்லை. ஆண்கள் பெண்ணை மன்னிக்க தயாராக இல்லை, ஆனால் பெண்கள் மன்னிப்பதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். ஆண்களுக்கும் அந்த மன்னிக்கும் மனோபாவம் வந்து வாய்த்துவிட்டால் உண்மையிலேயே இல்லறத்தில் இனிமை தவழும், விவாகரத்துக்கு இடமே இல்லாத சூழல் உருவாகும். ஒரு தம்பதியர் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். பெற்றோர் சேர்த்து வைத்தவர்களாக இருந்தாலும் சரி, தாங்களாகவே சேர்ந்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அவசரம் அவசரமாக விவாகரத்து தேடி வழக்கு மன்றங்களிலே போய் நிற்கக்கூடிய நிலை இன்று வந்து வாய்த்திருக்கிறதே. காதல் வயப்பட்டு கரம் பிடித்தவர்கள் கூட விவாகரத்துக்காக சென்று நிற்கக்கூடிய நிலைமை மிக மிக மோசமானது. இவர்கள் அத்துணை பேரும் மார்க்சையும் ஜூலியா ஜென்னியையும் கொஞ்சம் மனதிலே நிறுத்தி சிந்தித்து பார்க்க வேண்டும். காரல் மார்க்ஸ் 35 காலம் தன் குடும்பம் குறித்த சிந்தனைகள் சிறிதும் இல்லாமல் லண்டன் மியூசியத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் காலையில் சென்று இரவு திரும்புவான். 35 காலம் தேடி தேடி அவன் படித்ததும் வாழ்வு அவனுக்கு தந்த மோசமான பட்டறிவும் சேர்த்து உருவாக்கி கொடுத்ததுதான் அவனுடைய மூலதனம். அந்த மார்க்ஸை கரம் பிடித்த ஜூலியா ஜென்னி போர்ஷியா நாட்டை சார்ந்தவள். போர்ஷியாவின் அமைச்சராக இருந்தவனுடைய சகோதரியாக வலம் வந்தவள். உயர்கல்வி பெற்றவள், செல்வச் செழிப்பிலேயே மிதந்தவள். அப்படிப்பட்ட பெண் இந்த மார்க்ஸை கரம் பிடித்த பிறகு வறுமை பள்ளத்தில்தான் வாடி கிடக்க முடிந்தது. எந்தவிதமான வசதிகளும் மற்றவள் இருந்தாள். வாடகை தருவதற்கு கூட முடியாத சூழலில் ஒரு நாள் நடுங்கும் குளிரில் கொட்டும் மழையில் மார்க்ஸ் ஜென்னி இருவருடைய உடைமை பொருள்களையும் அந்த வீட்டின் உரிமையாளர் வீசி எறிகிறார் வீதியில். வீசி எறியப்பட்ட பொருள்களோடு வீதியில் நட்ட நடு பகலில் கொட்டுகிற மழையில் வாட்டுகிற குளிரில் இருவரும் நிற்கிறார்கள். அதற்கு பிறகு 6 அழுக்கும் புலை நாற்றமும் மட்டுமே நிறைந்திருந்த சேரி பகுதியில் இருவரும் வாழ்ந்தார்கள். 4 அந்த இருவருக்கும் பிறந்தன. அதில் 1 பெண் குழந்தை இறந்த பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு சவப்பெட்டியை வாங்குவதற்கு கூட காசில்லாமல் தான் காரல் மார்க்ஸ். இப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் வாழ்ந்த காரல் மார்க்ஸை கரம் பிடித்த ஜென்னி வாழ்க்கை முழுவதும் அவரை நெஞ்சிலே வைத்து நேசித்தாள். காரல் மார்க்ஸ் ஜென்னியைப் போல கணவன் மனைவி அமைந்து விட்டால் 7 ஏழையாகவே கூட வாழலாம். 7 ஏழையாகவே கூட வாழலாம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், அதுதான் உண்மையான காதல் வாழ்வு, அதுதான் உண்மையான அன்பு சார்ந்த வாழ்வு. இந்த அன்பை நீங்கள் சங்க இலக்கியங்களுக்கு உள்ளே சென்று பார்த்தால், பார்க்க பார்க்க படிக்க படிக்க நமக்கு வியப்பு தான் ஏற்படும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி அன்புற்று காதலாகி கசிந்தார்கள் என்பதை விட ஒரு மான், ஒரு யானை, ஒரு குரங்கு இவையெல்லாம் எப்படி தன்னுடைய இணையை நாடி அந்த இணையின் வருத்தத்தை தவிர்ப்பதற்காக முயன்று பார்த்த செய்திகளெல்லாம் கலித்தொகையிலே காண கிடக்கின்றன. 5x50 அற்புதமான ஒரு காட்சியை ஓவியப்படுத்துகிறது. நீங்கள் கலித்தொகையை எடுத்துக்கொண்டால், கலித்தொகையில் பாலை கலியில் துடியடி கயந்தலை கலக்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு, அன்புகொள் மடப்படை அசைய வருத்தத்தை மென்சிறகரல் ஆற்றும் புறவு, இந்நிழல் இன்மையான் வருந்திய மடப்பிணைக்கு தன்னிழலை கொடுத்து அளிக்கும் கலை என்று கலித்தொகை பேசுகிறது. வேறொன்றும் இல்லை. இங்கே ஆண் யானை, பெண் யானை இரண்டும் ஈண்டெடுத்த குட்டி யானை மூன்றும் வருகின்றன. மூன்றும் வருகிற பொழுது கோடைக்காலம், வெம்மையான சூழல், ஒரு இடத்தில் மட்டும் நீர் இருக்கிறது. அந்த நீரை பருகுவதற்காக ஆண் யானையும் பெண் யானையும் குட்டி யானையோடு வருகின்றன. இந்த குட்டி யானை பருகுவதற்கான நீரை
நாம் மாசுபடுத்திவிடக்கூடாதே என்று எண்ணாமல் தன்னுடைய கால்களால் இங்கும் அங்குமாக ஓடி அதை சேரும் சகதியுமாக மாற்றிவிடுகிறது. ஆனால் பெண் யானையும் ஆண் யானையும் அது குறித்து கவலைப்படவில்லை, குட்டி யானையை கடிந்து கொள்ளவும் இல்லை. இந்த ஆண் யானை என்ன செய்கிறது? கலங்கி இருக்கின்ற நீரை முதலில் எடுத்து அதை தன்னுடைய பிடிக்கு ஊட்டுகிறது. களிறு என்றால் ஆண் யானை, பிடி என்றால் பெண் யானை. பெண் யானைக்கு முதலில் ஊட்டுகிறது. பெண் யானை தாகம் தவிர்த்த பிறகு இந்த ஆண் யானை எஞ்சி இருக்கிற தண்ணீரை தான் அருந்தியதாக கலித்தொகை ஒரு அழகான காட்சியை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு காட்சியை பார்த்தால் ஆண் புறாவும் பெண் புறாவும் இருக்கின்றன. கோடையின் வெம்மை தாழ முடியாமல் பெண் புறா வருந்துகிறது. பெண் புறாவினுடைய வருத்தத்தை கண்டுவிட்ட ஆண் புறா அதனுடைய வருத்தத்தை தவிர்ப்பதற்காக தன்னுடைய மெல்லிய சிறகை அந்த பெண் புறாவின் உடலின் மீது விரித்து வெம்மை அதன் மீது படராமல் பார்த்து கொள்கிறது என்ற காட்சியும் அந்த கலித்தொகையிலே தான் வருகிறது. அதே மானை பொறுத்தவரையில் ஆண் மான் பெண் மான், கோடையின் வெம்மையை பெண்மானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே வாட்டுகிற வெயிலில் வருந்துகிற அந்த பெண்மானின் வருத்தத்தை தவிர்ப்பதற்காக இந்த ஆண் மான் பெண்மானுக்கு பக்கத்திலே வந்து தன்னுடைய நிழலில் அது இளைப்பாறுவதற்கு இடம் தந்து அதனுடைய வருத்தத்தை தவிர்ப்பதாக கலித்தொகை பேசுகிறது. இந்த மூன்று காட்சிகளைத்தான் நான் சின்னஞ்சிறு வரிகளில் உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். ஒரு யானை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு, ரெண்டு புறாக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய காதல், ரெண்டு மான்களுக்கு இடையே பரிமாறப்படுகிற பாசம், இவற்றை விட அற்புதமானது நீங்கள் ஐந்தினை ஐம்பது காட்டுகிற ஒரு மிகச்சிறந்த ஓவிய காட்சி. ரெண்டு ஆண்மானும் பெண்மானும் வருகின்றன. கொளுத்துகின்ற கோடை வெயில் தாகத்தால் தவிக்கின்றன. எப்படியாவது அந்த தாக விடாயை தணித்து கொள்ள வேண்டுமென்று அங்குமிங்குமாக அலைபாய்கின்றன. வெகு தூரத்தில் ஒரு சிறிய பள்ளத்தில் கொஞ்சம் நீர் இருப்பதை அந்த இரண்டு மான்களும் கண்டுவிடுகின்றன. உடனே ஓடி சென்று அந்த இடத்தில் நிற்கின்றன. இருப்பதோ சிறிதளவு நீர்தான். இந்த சிறிதளவு நீர் ஒரு ஜீவனுக்கு மட்டும்தான் நிறைவாக இருக்கும். நாம் மட்டும் குடித்துவிட்டால் நம்முடைய ஆண்மானுக்கு கிடைக்காதே என்று பெண்மான் நினைக்க, நாம் அருந்திவிட்டால் பெண்மானுக்கு கிடைக்காதே என்று ஆண்மான் நினைக்க, அருந்தாமல் இருந்துவிட்டால் மற்றொன்று அருந்தாமல் இருக்குமே என்று நினைத்து இரண்டுமே அருந்துவது போல் வாயை வைத்து நடிக்கின்றன. அந்த தண்ணீர் இருப்பதே சிறிதளவுதான். சிறிதளவு தண்ணீரில் இம்மி அளவும் குறையாமல் அந்த தண்ணீர் அப்படியே இருக்கிறது என்கிற ஒரு அழகான காட்சியை ஐந்தினை ஐம்பதில் 38வது பாடல் நமக்கு விளக்குகிறது. இரண்டு மான்கள், ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான். பெண்மான் குடிக்க வேண்டும் என்று ஆண்மான் தவிக்க, ஆண்மான் அருந்த வேண்டும் என்று பெண்மான் தவிக்க, இரண்டுக்கும் இடையில் இருக்கிற சிறிதளவு நீர் கொஞ்சமும் குறையாமல் அப்படியே கிடக்க, என்ன அற்புதமான காட்சியது! எவ்வளவு அன்பு ததும்பிய காட்சியது! இவற்றையெல்லாம் நாம் படித்து பார்க்க வேண்டாமா? கலித்தொகை காட்டுகின்ற இந்த காட்சியை மட்டுமல்ல, ஐந்தினை ஐம்பது காட்டுகின்ற இந்த காட்சியை மட்டுமல்ல, குறுந்தொகை காட்டுகின்ற ஒரு காட்சி என்னை வியப்பின் எல்லைக்கே கொண்டு சேர்த்து விட்டது. குறுந்தொகையில் கடுந்தோட் கரவீரனார் என்பவர் பாடிய பாடல், குறுந்தொகையில் 69வது பாடல் அது. கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றென கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரற் கிளை முதற் சேர்த்தி ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்துயிர் செகுக்கும். இந்த நான்கு வரியை திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டும். கருங்கண் தா கலை, கலை என்றால் ஆண்மானையும் குறிக்கும். தமிழில் கலை என்றால் ஆண் குரங்கையும் குறிக்கும். கருங்கண்களை உடைய தாவுகின்ற கலை, அதுதான் கருங்கண் தாக்கலை. அப்படி தாவக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த குரங்கு, ஆண் குரங்கு, பெரும் பிரிதுற்றென அது இறந்துபடுகிறது. எப்படி இறந்தது? இரவு நேரம். ஒரு கிளை விட்டு இன்னொரு கிளை தாவுவதையே வாழ்வியலாக கொண்டதுதான் குரங்கு. ஆண் குரங்கு அது கரம் பற்றிய பெண் குரங்கு, இரண்டும் ஈண்டெடுத்த குட்டி குரங்கு, மூன்றுமாக ஒரு கிளையிலே அமர்ந்திருக்கின்றன. ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவ வேண்டும். ஆனால் நள் இரவு, சரியாக அந்த கிளை தெரியவில்லை. இருந்தாலும் முயன்று பார்ப்பது என்று இந்த ஆண் குரங்கு இருக்கிற கிளையிலே இருந்து அடுத்த கிளை நோக்கி தாவுகிறது. அந்த கிளையை பற்ற முடியாமல் அதல பாதாளத்தில் விழுந்து இறந்து விடுகிறது.
அதைத்தான் இங்கே சொல்கிறான், கருங்கண் தாக்கலை பெரும்பிரிதுற்றென கைமை உய்யா காமர் மந்தி. ஆண் குரங்கு இறந்து விட்டது, இப்பொழுது பெண் குரங்கு விதவையாகிவிட்டது. இந்த விதவை கோலத்தோடு வாழ்வதா என்று பெண் குரங்கு சிந்திக்கிறது. ஏனென்றால் அங்கே கவிஞன் சொல்லுகிற அடைமொழியை பார்க்க வேண்டும், காமர் மந்தி. அந்த ஆண் குரங்கின் மீது எல்லையற்ற அளவற்ற அன்பு கொண்ட குரங்கு. பெண் குரங்குதான் மந்தி என்று அழைக்கப்படும். எனவே மந்தி என்ற இந்த பெண் குரங்கு எல்லையற்ற அன்பை ஆண் குரங்கின் மீது வைத்திருந்தது. அந்த ஆண் குரங்கு இறந்துபட்ட நிலையில் விதவை கோலம் பூண்டு இனி வாழலாகாது என்று முடிவெடுக்கிறது. ஆனால் தானும் இறந்துவிட வேண்டும் என்று யோசிக்கிற பொழுது தன்னுடைய வயிற்றை பற்றி கொண்டிருக்கக்கூடிய குட்டி குரங்கை அது பார்க்கிறது. ஐயோ, நாம் இந்த குட்டி குரங்கை இப்படியே விட்டுவிட்டு உயிர் துறப்பது எப்படி என்று யோசிக்கிறது. இந்த குட்டி குரங்கு இன்று இருக்கிற நிலையில் கிளை விட்டு கிளை தாவ இயலாது, உணவை தேடி உண்பதற்கு முடியாது. எனவே இது கிளைவிட்டு கிளை தாவுவதற்கும் உணவை தேடி உண்பதற்கும் ஏற்ற பருவம் வருகிற வரையில் நாம் இருந்து வளர்க்க வேண்டும் என்று ஒரு பக்கம் நினைத்தாலும், நாம் நேசித்த ஆண் குரங்கை இழந்த பிறகு ஒரு நிமிடம் கூட வாழலாகாது என்று யோசிக்கிறது. ஒரு பக்கம் இழந்துவிட்ட தன்னுடைய ஆண் குரங்கு, இன்னொரு பக்கம் வயிற்றை பற்றி கொண்டிருக்கிற குட்டி குரங்கு. இறப்பதா இருப்பதா, இந்த மனோநிலை மாறி மாறி அதை அலைக்கழிக்கிற பொழுது இறுதியில் அது ஒரு முடிவிற்கு வருகிறது. இந்த குட்டி குரங்கை கொண்டு போய் தன்னுடைய உறவுகளிடம் கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த உறவுகளிடம் கொடுத்து இந்த குட்டி குரங்கு வளர்ந்து கிளைவிட்டு கிளை தாவுகிற ஆற்றலை பெற்று தானே உணவை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய சூழலை அடைகிற வரையில் நீங்கள் வளர்த்து ஆளாக்குங்கள் என்று சேர்த்துவிட்டு மலைமுகட்டுக்கு வருகிறது. மலைமுகட்டின் உச்சியிலே இருந்து அந்த குட்டி குரங்கை விட்டுவிட்டு வந்த மந்தி, அந்த பெண் குரங்கு, எந்த ஆண் குரங்கை அது நேசித்ததோ, எந்த ஆண் குரங்கு அதல பாதாளத்தில் விழுந்து இறப்பை தழுவிக்கொண்டதோ, அதே இறப்பை தானும் தழுவ வேண்டும் என்பதற்காக மலை உச்சியிலே இருந்து கீழே விழுந்து இறந்துபட்டதாக ஒரு அற்புதமான பாடலை கடுந்தோட் கரவீரனார் கொடுத்திருக்கிறாரே குறுந்தொகையில். மான்களுக்கு இடையே இருந்த அன்பு, குரங்குகளுக்கு இடையே இருந்த அன்பு, யானைகளுக்கு இடையே இருந்த அன்பு மனிதர்களுக்கு இருக்கலாகாதா? மானும் குரங்கும் வளர்த்தெடுத்த அந்த அற்புதமான இல்லற வாழ்வை ஆணும் பெண்ணும் இந்த மண்ணில் கடைபிடிக்க இயலாதா என்ன? யோசிக்க வேண்டும். கலித்தொகையை புரட்டுங்கள், குறுந்தொகையை புரட்டுங்கள், ஐந்தினை ஐம்பதை புரட்டி பாருங்கள். இவையெல்லாம் நமக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான இல்லற காட்சிகளை கண்டுவிட்டு அவற்றை நெஞ்சிலே கொண்டு வந்து நிறுத்தி ஆழமாக சிந்தியுங்கள். சிந்திக்கிற பொழுதுதான் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வதற்கு பெயர்தான் இல்லறம். ஒருவருக்காக ஒருவர் அன்பு தழுவி வாழக்கூடிய அந்த இல்லறம் உண்மையில் அன்பையே மையமாக கொண்டு நடக்குமானால் வாழ்வே பேரானந்தம், வாழ்வில் நூறானந்தம்.